எந்த வகையான மீனாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சுவையான மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெயில் தான் நிறைய பேர் வைப்பாங்க, நானும் அப்படி தான் வைப்பேன். தேங்காய் எண்ணெயிலையும் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பல்லாரி வெங்காயம் 2 பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உரலில் தட்டுன பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு 7-8 பல் சேர்த்துங்க, பச்சை மிளகாய் 2 நம்பரில் சேர்த்துருங்க. இது ரெண்டுத்தையும் உரலில் இடித்து கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சிங்கன்னா சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கூட தக்காளி பொடிசாக நறுக்குன்னா நாட்டு தக்காளி 3 மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கனியை விடுங்க. தக்காளி, வெங்காயம், அந்த பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே எண்ணெயில் கனியணும். அப்போ தான் வந்து சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம காயல் சமையல் ஃபிஷ் கறி மசாலா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு சேருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வரவி விட்டுருங்க. இது மசாலா வந்து வெங்காயம் தக்காளியோட நல்லா பிடிக்கணும். ஸோ இந்த எண்ணெயில் வரவும் போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்கும். என்றைக்குமே மசாலா போட்ட உடனேயுமே அப்படியே விட்டுறாதீங்க, மீன் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். எந்த வகையான குழம்பாக இருந்தாலும் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்காவது தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் புளி வந்து 1 எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுங்க. அதை 1/2 கப் அளவுக்கு 2 தண்ணி மட்டும் எடுங்க. ரொம்ப கசக்கி கசக்கி எடுத்தீங்கன்னா அந்த புளியோட கசப்பு சுவை வந்து உங்களுக்கு மீனில் இருக்கும். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் மீண்டும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா 1/2 டேபிள்ஸ்பூன், இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூனே போதுமானது. இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த டைமில் தேங்காய் பால் அல்லது அரைச்சி விட்ட தேங்காய் 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. தண்ணியும் கொஞ்சம் அலசி இதோட நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எந்த வகையான மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் பண்ணுங்கள், சுவையாக இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். அதை 2 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் சேர்ந்ததுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக வரும். நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மசாலா சேர்க்கும் போதும் நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் இதில். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர்ற இடத்துல நம்ம எடுத்து வச்சுருக்க சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். ஸோ இந்த மீனில் வந்து எந்த வகையான மீனாக இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீனை அலசும் போது நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு அலசுங்க. அதே மாதிரி உலத்தண்ணி அரிசி கழுவுன தண்ணியை வச்சு நம்ம மீன் அலசணும் அப்படின்னா மீன் ஸ்மெல் வராது. 7-8 நிமிஷம் மட்டும் நமக்கு நல்லா மீன் கொதிக்கட்டும். அது வந்து ரொம்ப கரண்டி வச்சு கிண்டி விடாமல் அங்கங்கே லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டாலே போதும், நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு. உங்கள் மசாலா உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சூடான சோறு, சப்பாத்தி, இடியாப்பம் இதோட சாப்பிடவும் இந்த மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.